இந்தியா ஸ்ரீலங்கா கடையில் ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். 3 மேட்ச் T20, அது மட்டும் இல்லை 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸ்க்காக ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஜனவரி 3, 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இந்தியாவை பொறுத்தவரை எந்த மாதிரி 11 எடுத்துகிட்டு போவாங்க, சின்ன குழப்பம் இருக்குது. சுப்மன் கில்லுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, ராகுல் திரிபாதி ரொம்ப நாள் பெஞ்ச்லேயே இருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, சிவம் மாவி டீம்மேட்டு ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் அந்த லிங்க்கில் உள்ளே எடுத்துகிட்டு வரும்னு நினைப்பாரா, அக்சர் பட்டேல் இந்த மேட்ச்சில் விளையாடுவாரா, முகேஷ் குமார் டொமஸ்டிக்கில் கலக்கியிருக்கார் அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமா, இவங்கெல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இஷான் கிஷான் ருத்ராஜ் கயக்வாட் ஓப்பன் பண்ணுவாங்க. கயக்வாடு இன்டர்நேஷ்னல் வரும்போது கொஞ்சம் தடுமாற்றத்தோடு ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் டொமஸ்டிக் சீசன் பார்க்கும்போது கூட ஐபிஎல் மாதிரி சீசனில் இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, போக போக அவருக்கு ஃப்ளோ கிடைக்குது. பட் டஃப்பான ஒரு விஷயம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து அந்த மாதிரி தொடர்றது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ எனிவே ருத்ராஜ் கைக்குவாடுக்கான வாய்ப்பு கிடைக்கும். முதல் மேட்ச்சு இஷான் கிஷான் எப்பயுமே சூப்பராக விளையாடுவார், ஒரு கம்பேக் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி விளையாடுவார், சூப்பராக விளையாண்டுருக்கார். ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். தீபக் கூட டீசெண்டான பிளேயர் அப்படின்னா கூட அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அனுப்பி அவரோட ஃபார்மு என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்க வைக்கிறாங்க. சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்மில் இருக்கார். இந்த டீமோட வைஸ் கேப்டன், சீனியர் பிளேயர்ஸ் இருக்கிற அந்த டீம்லேயே இவர் இந்த பொசிஷனில் இறங்குவார், பாசிபிளாக அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நல்லாவும் விளையாடுவார். சஞ்சு சாம்சன் டீசெண்டான பிளேயர், நிறைய வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. எனிவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விளையாடுவார் அப்படின்னு நம்பலாம். க்ளோவர்க்கை பொறுத்த வரைக்கும் சஞ்சு இருக்கிற பட்சத்தில் அவர் தான் பண்ணுவார், இஷான் கிஷான் பாசிபிளாக ஃபீல்டராக இருப்பார். ஹார்திக் பாண்டியா முதல் மேட்ச்னாவே செம்மையாக கலக்கிடுவார், சீசன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்போதும் போலிங் அண்ட் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். குறிப்பாக வான்கடே இவருக்கு தெரியாது இல்லை அந்த இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஆனால் போலிங் நிறைய போடுவாரா, நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல பவுல் பண்ணுவாராங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. எனிவே டீசெண்டான பர்ஃபார்மர், நல்ல ஆல்ரவுண்டர், இந்தியாவுக்கு ஒரு அசட் அப்படிங்கிற மாதிரி ரீசன்ட் டேஸில் இருந்துக்கிட்டு இருக்கார். வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷல் பட்டேல் டீசெண்டான ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டிங்கில் குவாலிட்டி ஷோ பண்ண முடியும். இந்த வாசி பிளேஸில் யோசிக்கலாம், அக்சர் பட்டேல் எதுவும் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்களா, அதை பேஸ் பண்ணி இந்த திங்கிங் கொண்டு வரணும். ஸோ வாசி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். நிறைய நேரங்களில் T20க்கு அக்சர் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஒன்டே கிரிக்கெட்டுக்கு வாஷிங்டன் ப்ரையாரிட்டி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்வாப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். ஹசல் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம், பட் ரீசன்ட் டேஸில் அந்த ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலாக இருக்காரா, குவாலிட்டியாக இருக்காரா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுன் இருக்கிற ஃபீல் இருக்குது. ஜஹலை பொறுத்த வரைக்கும் சூப்பர் போலர், குறிப்பாக இந்தியன் கண்டிஷனுக்கு நல்லாவே போல் பண்ண முடியும். உம்ரான் மாலிக் அஸ்தீப், உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பேஸில் பீட் பண்ணக்கூடிய குவாலிட்டி, அஸ்தீப்பை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் பேஸை ஸ்விங் இனிஷியலாக கிடைக்கும், அதே நேரத்தில் டெத் ஓவரில் யாக்கரில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார். அந்த வகையில் ரீசன்ட் டேஸில் இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் பிளேயராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி 11 எடுத்துகிட்டு போவாங்க, அவிஸ்கர் ஃபெர்னாண்டோ சூப்பராக விளையாண்டார் ரீசன்ட் சீரியஸு, டொமஸ்டிக் சீரியஸ் அவருக்கு அருமையாக அமைஞ்சுது. அசலங்கா அந்தளவுக்கு கிரேட் ஃபார்மாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா கூட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவரை நம்புவாங்க, நிறைய நேரங்கள் எடுத்துகிட்டு போவாங்க, பார்க்கலாம். அசைன் பண்டாரா மிடில் ஓவரில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்த பேட்ஸ்மேனாக இருந்தார். தில்ஷான் மதுசங்கா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, ரைட் ஆர்ம் பேட்டிங், ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம், பட் வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பிரமோத் மதுஷன் ரீசன்ட் சீரியஸில் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்ல விளையாண்ட ஒரு ஃபீல் இருக்கு, ஆனால் போலிங்கில் கன்சிஸ்டன்ட் இல்லை, சில நேரத்தில் ரன்ஸுக்கு போனார் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தது. துசாரா ஸ்லிங்கி ஆக்ஷன் கண்டிப்பாக அண்டர் ரேட்டடாக பார்க்கப்படுற ஒன் ஆஃப் த பிளேயர், டொமஸ்டிக் சீசனில் வாய்ப்பு நிறையா கொடுக்குறாங்க பட் இன்டர்நேஷ்னலில் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கிறதுல. துனித் வெள்ளலகே ஓரளவுக்கு டீசன்ட் போலராக பார்க்கலாம். இந்த ஃபார்மெட்டுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்குமானா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏற்கனவே பிரைம் ஸ்பின்னராக ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா அடிஷ்னலாக சப்போர்ட்டிங் ரோலுக்கு தனஞ்சலி செல்வா இருக்கிறதுனால வெள்ளலகைக்கான வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் தோணுது, பார்க்கலாம். பத்தம் நிசங்கா குசல் மெண்டிஸ் ரெகுலர் ஓப்பனராக இருப்பாங்க, அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. தனஞ்சலி செல்வா ராஜபக்ச இந்த இடத்துல சரித்த சலங்காவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு மட்டும் யோசிக்கணும், பாசிபிளாக ராஜபக்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் பேட்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது இந்த இடத்துல சதிர சமர விக்ரமா வர்றதுக்கான வாய்ப்பு. சதிர சமர விக்ரமா போன சீரியஸில் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு அடுத்த சீரியஸில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளேயராக இருக்கார், விக்கெட் கீப்பிங்கில் நல்ல ஸ்கில் ஷோ பண்ணுறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூப்பராக வந்திருக்காரு, டெஃபினட்டாக 11 வந்துடுவார் அப்படின்னு தோணுது. இல்லை அந்த இடத்துல ஸ்வாப் வந்து சரித்த ஸ்ரீலங்காவுக்கு போகலாம், ஏன்னா ரெகுலர் பிளேயராக சரித்த ஸ்ரீலங்கா இருந்திருக்காரு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவும் அந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது, அந்த இடத்துல பார்த்துக்கலாம்.
டசன் சனகா இந்த டீமோட கேப்டன் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் ரொம்ப மோசமாக இருந்தது. இவரோட தலைமையில் ஒரு அஞ்சு டீமில் நாலு டீமாக கூட போக முடியாத நிலமை. அந்தளவுக்கு மோசமான டீம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இவருமே அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பவுலிங்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். பேட்டிங்கில் டிஸ்பிளே இல்லாமல் இருந்தது. 12 அசரங்கா சமிக்கா கருணரத்னே உள்ளே வந்துடுவாரா? ஸோ இவர் வந்து பிராண்டில் இருந்தார் அப்படின்னு கேட்டால், சடனாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை. எனிவே அது மாதிரி கிளாரிட்டி இருந்ததுன்னா நான் டெலிகிராமில் சொல்லிடுறேன். சமிகா கருணரத்னே இந்த மேட்ச்சில் விளையாடுவாரான்னு மட்டும் பார்க்கணும். அந்த இடத்துல பிரமோத் மதுஷன் மாதிரியே, தில்சான் மதுசங்கா மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கூட கொடுக்கலாம். எனிவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் தான் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி இருக்கார். லஹிர் குமாரா, கசுன் ரஜித்தா சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க லங்கா பிரீமியர் லீக்கில். இங்கே லஹிர் குமாரா அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் மேனரில் இருக்க மாட்டார், பட் விக்கெட் எடுத்தால் நிறைய எடுக்க முடியும் அப்படின்றது நிறைய தடவை சொல்லியிருக்க ஒரு விஷயம். கசுன் ரஜித்தா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் பவுலிங்கில். இனிஷியல் ஓவரில் ஸ்விங் கொடுக்கறதா இருக்கட்டும், லேட்டராக வேரியேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், கலக்கிட்டு இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. குவாலிட்டி பவுலிங் அப்படின்றது இருக்கும். எக்கனாமியை நிறைய நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். சில நேரங்கள் அதில் விக்கெட்ஸ் இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ட்ராக் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். தீக்ஷனா மாதிரி பவுலர்ஸை நியூ பாலாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இடத்துல விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. எனிவே தீக்ஷனாவுக்கு நியூ பால் கிடைக்குமா அதை பற்றி பேசுவோம். வான்கடை ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. மும்பைனாவே சேசிங் கிரவுண்டு, சின்னதாக இருக்கும் கிரவுண்டு, பவுண்ட்ரிஸ் நிறையா வரும், ரன் ஸ்கோரிங் பிச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் 195 ஆவரேஜாக இருந்திருக்கு. டொமஸ்டிக்கில் 170 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பார்க்கும்போது 195 இருந்திருக்கு. ஸோ 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 2 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கும் 5 மேட்ச் சேசிங்க்கும் வெற்றி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக சேசிங் ப்ரிஃபரபிள் டியூ ஃபேக்டர் கன்சிடரேஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேசிங் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா ரீசன்ட் டேஸில் பார்க்குறது. சேசிங் தான் அவங்களால ஈஸியாக ஜெயிக்க முடியுது. பேட் ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்க, சின்ன டீமாக இருந்தால் கூட அப்படின்றதுனால டெஃபினட்டாக அவங்களும் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டியூ ஃபேக்டர் அடிஷ்னலாக இருக்குது, அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 பிலோ ஒரே ஒரு டைம் தான் இருந்திருக்கு. 195 அப்படிங்கும்போது நல்ல பேட்டிங் ட்ராக்காக கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஸ்டில் இனிஷியல் ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஒரு விஷயம் மும்பை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் நியூ பால் ஸ்விங் பவுலர் அண்ட் டெத் ஓவரில் இருக்கிற பவுலர்ஸ், டெத் ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக T20 கிரிக்கெட்டில் அதை எடுத்துக்க பார்ப்போம். பட் நியூ பால் பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கலாம். மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக இருக்கிற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் நிறைய அடிக்க முடியும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. மேட்சோட ஃப்ளோ, இனிஷியல் ஓவர் பாசிபிளா ஹஸ்தீப் சிங் வித் ஹர்ஷல் பட்டேல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலாக அந்தளவுக்கு ஸ்விங் அப்படின்றத கொடுக்க முடியாது ஹர்ஷல் பட்டேல் அப்படின்றதுனால ஹஸ்தீப் வித் வாஷிங்டன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். வாஷிங்டன் ரெண்டு ரைட் ஹேண்டராக இருந்தால் கூட பயன்படுத்தணும்னு நினச்சா ஹார்திக் பாண்டியா அந்த இடத்துல பயன்படுத்தலாம். இல்லை செல்ஃபாக ஒரு ஸ்விங் ஓகேவாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான் ஹார்திக் பாண்டியா, அப்படி வந்து வீசுறதுக்கான வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்தீப் வித் ஹார்திக் பாண்டியா வீசுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பாசிபிளாக மிடில் ஓவர்ஸில் ஜஹல், உம்ரான் மாலிக், ஹர்ஷல் அண்டு வாஷிங்டன் பார்க்கலாம். இங்கே ஓவர் ஸ்பேஸில் சப்போர்ட்டிங்க்கு ஹூடா வருவாரான்னு கேட்டால் பாசிபிளாக நோன் தான் சொல்லணும். இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பவுலருக்கு யோசிக்க மாட்டாங்க. ஹார்திக் பாண்டியா அப்படி யோசித்தது பார்த்தோம் எங்கே, நியூசிலாந்தில். ஸோ அந்த மாதிரி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த திங்கிங் என்ன பண்ணுவாருன்னா அவரால் நம்மளால் கிளாரிட்டி எடுத்துக்க முடியாது அவரோட திங்கிங்க்கு. எனிவே நியூ பால் அஸ்தீப்பு ஹார்திக் பாண்டியா, டெத் ஓவரில் அஸ்தீப் வித்து ஹர்ஷல் பட்டேல் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் கசுன் ரஜித்தா வித் தீக்ஷனான்னு யோசிக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் இருக்கும்போது கண்டிப்பாக தீக்ஷனாவை யோசிப்பாங்க. லஹிர் குமாரா பவர் பிளேலேயே ஒரு ஓவர் அப்படின்றது வரலாம். ஆஃப்டர் பவர் பிளே ஹசரங்கா இன்ட்ரடியூஸ் ஆவார். வேணும்னா தனஞ்சி டி செல்வா இனிஷியல் ஓவர் ஒரு ஓவர் தள்ள பார்ப்பாங்க. இனிஷியல் ஓவராகவே பாசிபிளாக ஃபஸ்ட்டு ஒரு தனஞ்சி டி செல்வா அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கருணரத்னே சப்போர்ட்டிங் ரோலில் இருப்பார், நிறைய ஓவர் அவருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் யோசனையாக இருக்குது. எனிவே கருணரத்னே தனஞ்சி டி செல்வா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஓவர்ஸ் ஷேர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துல தனஞ்சரி செல்வா இருப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. எனிவே தனஞ்சரி செல்வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா லங்கா பிரீமியர் லீக்காக அவரை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து மோசமாலாம் பர்ஃபார்ம் பண்ணலை. பவுலிங் போர்டு கொடுக்கும்போது நிறைய ஓவர்ஸ் கொடுக்காமல் இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போது கொஞ்சம் டஃப் திங் தான். இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நல்ல நம்பர்ஸ் ரீசன்ட் டேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்கனால இருப்பாருன்னு நம்பலாம். ஸோ ஸ்லாக் ஓவரில் எதிர்பார்க்குற மாதிரி ஹர்ஷல் அண்ட் அஸ்தீப்பை தான் எதிர்பார்க்கலாம். லஹிரு அண்டு கசுன் ரஜித்தா இந்த சைடு எதிர்பார்க்கலாம். ஜிஎல்பிக்கு கைக்வாடு இனிஷியலாக கண்டிப்பாக பெட்டராக விளையாட வாய்ப்பு இருக்குது. பட் நியூ பால் ஸ்விங்கை மேனேஜ் பண்ணிட்டுனா வேறு லெவலில் அடித்து கொண்டு போக முடியும்.
இந்த கிரவுண்டில் நிறையா விளையாண்டுருக்கார், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற இடத்துல காய்க்வாட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஹர்ஸலை பொறுத்த வரைக்கும் அவரோட வேரியேஷன் விக்கெட் எடுத்து கொடுக்கும். பட் ஒரு இடத்துல மட்டும் ஹர்ஸலை யோசிக்கணும், ரீசன்ட் டேஸில் நிறையா அந்தளவுக்கு சிறப்பான அவுட்புட் கொடுக்காமல் இருக்கார். தனஞ்சு ரிசர்வா ஃபஸ்ட் மேட்ச் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஃபஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ண முடியும் அண்ட் பேட்டிங்கும் பண்ண முடியும். கசுன் ரஜிதா பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங், செம்மையாக கலைக்கிட்டு இருக்கார் ரீசன்ட் டேஸில். இந்த அளவுக்கு ஃபார்மில் இருப்பார் அப்படின்ற எதிர்பார்க்கல. லங்கா பிரீமியராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், நல்லாவே பவுல் பண்ணியிருந்தார். ஸோ ஈஷான் கிஷான், சூரியகுமார், ஹார்டிக் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மூணு பேருமே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஈஷான் கிஷான் வர்ற மேட்ச்சில் சூப்பராக விளையாடுவார், ஹார்திக் பாண்டியா முதல் மேட்ச்சில் சூப்பராக விளையாடுவார், சூரியகுமார் யாதவ் ரொம்பவே ஸ்பெஷல், எல்லா மேட்சுமே நல்லா விளையாடுற பிளேயர். அண்ட் கேட்சிங் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுவும் ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறேன். சஞ்சு அஸ்தீப் வனிண்டு ஹசரங்கா, சஞ்சு ரொம்ப லேட்டாக வராரு அப்படின்னா மும்பை மாதிரி பிச்சுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பெட்டராக விளையாண்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல சஞ்சு வந்து நல்ல அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. பாசிபிளாக இஷான் கிஷானை விட்டுட்டு சஞ்சு எடுக்கிற இடத்துல கொஞ்சம் நல்ல அவுட்புட் வரலாம் அப்படின்றது தான். ஸோ அஸ்தீப் இனிஷியல் ஸ்விங்கு டெஃபினட்டாக இனிஷியல் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த போலர்னு பார்க்கும்போது அஸ்தீப். இந்த சைடு கசுன் ரஜிதா அப்படின்னு பார்க்கலாம், இவங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் மட்டும், ஸ்மால் லீக்கில் அது ரிஸ்கான ஒரு விஷயம். அஸ்தீப் கூட நிறைய பேர் ட்ரை பண்ண பார்ப்பாங்க, கசுன் ரஜிதாவை அந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க. வனிண்டு ஹசரங்காவை இன்னொரு சைடு யோசிக்கலாம், ஃபோர் ஓவர் கம்பல்சரியாக வீசிடுவார். கூக்லி பாலுக்கு சில இந்தியன் பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இடத்துல குறிப்பாக சூரியகுமார் கூகுளி பாலில் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக தீபக் கூடாவும் அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஸோ அப்போ வனிண்டு ஹசரங்கா ஒரு டீசன்ட் சாய்ஸாக பார்க்கலாம். அஸ்தீப்பை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், அதே மாதிரி சஞ்சு சாம்சனை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஜிஎல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பாக பார்க்கலாம். இப்போ டீமை கிரியேட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் குசல் மெண்டீஸு, இஷான் கிஷான் ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயந்தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா டெஃபினட்டாக சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். அண்ட் ஒரு இடத்துல வந்து பேட் ஃபஸ்ட்டு இந்தியா பண்ணுதா இல்லை சேஸிங் இந்தியா பண்ணுதா அப்படின்னு பார்த்துக்கணும். நியூ பால் கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஈஸ் அவுட் ஆகும். ஸோ அந்த இடம் மட்டும் பார்க்கணும். ஒருவேளை இந்தியா வந்து சேஸிங் பண்ணாங்கன்னா ஈஷான் கிஷான் எடுத்துக்கலாம், இல்லை பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா குசல் மெண்டிஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு சின்னதாக மாற்றம் செஞ்சுக்கலாம். இஷான் கிஷான் ஃபஸ்ட் மேட்ச் பெட்டராக விளையாடுறாரு அண்ட் இந்த கிரவுண்டுக்கு ரொம்ப ஃபேவர், நிறைய விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற வகையில் நல்லாவே தெரியும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூர்யா நல்ல சாய்ஸு, பத்தும் நிசங்கா, கயக்வாட். ஸோ இவங்கள தான் யோசிச்சு ஆகணும். பட் நிசங்காவை எடுத்துகிட்டு தசன் சானக்கா மாதிரி ஆட்கள் அண்டு கயக்வாட் எடுத்துகிட்டு ராஜபக்சா மாதிரி ஆட்கள் எடுத்துக்கிறது ஒரு கிராண்ட் லீக்கு நல்ல வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நியூ பால் பவர் பிளேயில் நல்லா கேப்ஸ் கிடைக்கும், நிறைய அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நியூ பால் நிறைய நேரங்களை விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும். டசன் சனக்கா ராஜபக்சாலாம் கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படிங்கிற இடத்துல இவங்களை ஒரு கன்சிடரேஷனாக கொண்டு போகிறது பெட்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் இடத்துல ஹசரங்கா, பாண்டியா, தனஞ்சிடி செல்வா டெஃபினட் சாய்ஸ், நல்ல சாய்ஸ் இனிஷியல் மேட்சஸில். பட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு ஃபார்ம் பேஸில் அவுட்புட் கொடுக்க முடியுமா, மேட்ச்சில் கலந்துக்க வைப்பாங்களா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கனால இப்போதைக்கு விட்டுட்டு பவுலிங் சைடுக்கு போய்க்குவோம். ஜஹல் டீசன்ட் சாய்ஸு, அவரோட முழு ஓவர் கோட்டா வீச வாய்ப்புன்னு பார்க்கலாம். லஹிர் குமாரா நியூ பால் எடுத்து நல்லா வீச முடியும். அஸ்தீப் சூப்பர் சாய்ஸு, ஹர்ஷல் பட்டேல் நல்ல சாய்ஸு, கசன் ரஜிதா சூப்பரான சாய்ஸாக பார்க்குறேன். அண்ட் இவங்களாம் யாரையாவது எடுத்துட்டு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் பாசிபிளாக, ஜஹல் எடுத்துட்டு உம்ரான் மாலிக், எக்ஸ்ட்ரா பேஸுக்கு ஏசியன் கண்டிஷன் பிளேயர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா பேஸை உம்ரான் மாலிக்கில் கொடுக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் ஜஹலும் நல்ல சாய்ஸும், சூப்பர் சாய்ஸாக செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய நேரங்களில் ஜஹல் இருந்து பார்த்துருக்கோம். அப்படி இருந்தால் ஜஹலை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எனிவே ஃபைன், கேப்டன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யோசிக்கிறதுக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா மொதல் மேட்ச் நல்லா விளையாண்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பவுல் பண்ணுவாரா, இப்போ இருக்கிற காம்பினேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபைவ் ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க, நிறைய நேரத்தில் ஹார்திக் பாண்டியா இருக்கும்போது மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். T20 டொமஸ்டிக் அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கிறதுனால ஹார்திக் பாண்டியாவோட ஹெல்த் இந்த மாதிரி விஷயத்தையும் யோசிக்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கேப்டன் ஏதோ ஒரு நம்பரை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிலேயே யோசிச்சுட்டு போனோன்னா ஓகே எடுத்துக்கலாம் கேப்டன். அதே நேரத்தில் ஸ்மால் லீக்கில் நிறைய பேர் அவர் தான் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கும்போதும் அவர் ஓகே. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். அஸ்தீப் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கலாம். அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல், அவங்க பவுலர் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணுறேன், நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னா கூட கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி பண்ணி பார்க்கலான்னு அஸ்தீப் அண்ட் ஹர்ஷல் பட்டேலுக்கு முயற்சி பண்ணுறேன். ஃபைன், சேவ் பண்ணுறேன்.
இது விஷன் 11 ஆப். விஷன் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதில் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்சில் 50,000 கிவ் அவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு ஸ்மால் லீக்குக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பு, நிறைய பேமெண்ட் வகையில் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு இன்கமும், மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான இன்கம், குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவலான இன்கம் அந்த மாதிரி கிடைக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆப்ஸில் விளையாடுறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்தினீங்கன்னா 500 ருபீஸ் அடிஷ்னலாக போனஸும் கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.